இல்ல அவர் வந்து பணம் சம்பாதிக்கவும் சொல்லியிருப்பாரு, படம் நல்லா இருக்கு, அவர் வேலையா தான் ப்ரோ, படம் வேற லெவல் ப்ரோ. எந்த படத்துக்கு வந்து அவர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு? சின்ன சின்ன படத்துக்கு தான் நான் வந்து எனக்கு பிடிக்கும் ரஜினி படம்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அப்போ அதிகம் படத்துக்கே நான் போக மாட்டேன், ரஜினி படங்களால் பொண்ணு கூட்டிகிட்டு வந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. எங்களுக்கு எனக்கு அப்படியே தான் இருக்குது, அப்போ இருந்த மாதிரியே இப்போ அவருடைய வயேஜுக்கு கரெக்டாக இருக்குது. அதுவும் அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டைல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருப்பார், இப்போ நல்லா யதார்த்தமாக இருக்குது. இப்போ ஜெயிலரும் சரி இதுவும் சரி அவர் ஏஜுக்கு கரெக்டாக நடிச்சிருக்காரு. இப்போ தான் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவர் எப்பயும் எந்த படத்துக்கு வந்து அவர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு? சின்ன சின்ன படத்துக்கு தான் நான் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி படங்களுக்குலாம் அவர் நெகட்டிவ் தான். சார் படம் எப்படி இருந்தது? சூப்பர் சூப்பர் சூப்பர். ரஜினி எப்படி பண்ணியிருக்காரு? தலைவர் பட்டாசு கிளப்பிட்டார். சூப்பர் படம் எப்படி இருந்தது? பகத் பாஸ் எப்படி பண்ணியிருக்காரு? இப்போ ரஜினி சார் விட்டுட்டு மீதி யார் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு? இல்லை எல்லாருமே ஸ்கோர் பண்ணி சார் நல்லா சொன்னாரு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை இல்லை சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஓகேண்ணா, இப்படி படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. இப்படி ரஜினி சார் தகுந்து மீதியெல்லாம் மீதி யார் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு? இந்த போலீஸ் லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. கே ரஜினி எல்லாருமே ஈக்குவல் கேரக்டர் தான் இருக்கு, நல்லா இருக்கு. ப்ளூ சட்டை நல்லா சொல்லியிருக்காங்க. ப்ளூ சட்டை மாறேன். இல்லை அவர் வந்து பணம் சம்பாதிக்கவும் சொல்லியிருப்பார், படம் நல்லா தான் இருக்குது. ஒரு லேடிஸு எஜுகேஷன் பற்றி எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? படத்தில் ரஜினி வர மாஸ் மூண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கதையும் முக்கியத்துவம் கொடுத்துறாங்க, கதை பேஸ் பண்ணி ரஜினி நடிச்சுக்கிறாரு. நல்லா கமர்ஷியலாக இருந்தார், இப்போ வந்து கதையும் மெசேஜும் சொல்லிக்கிறாரு. சங்கர் படத்துக்கு அப்புறம் சிவாஜி படத்துக்கு அப்புறம் மெசேஜ் ஒரு ரெண்டு படம் ரஜினி. படம் சூப்பர் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு ரஜினி சார், நல்லா நடிச்சிருக்காரு. பகத் பாசில் நல்லா நடிச்சிருக்காரு. பகத் ஃபாசில் ஸ்கோர் பண்ணி ஆமாம். படம் வந்து எவ்வளோ ஸ்கோர் தரலாம்? 10 எவ்வளோ ரேட்டிங் தரலாம்? 9 தரலாம். 9 தரலாம். பாட்டுலாம் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் மனசில் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஆறு மாதிரி தலை எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. ஆ ரஜினி சார் தவிர்த்து யார் ஸ்கோர் நல்லா பண்ணியிருந்தாங்க? பகத் ஃபாசில் தான் ப்ரோ. ப்ளூ சட்டைக்காரர் பாட்டம் பயங்கரம். அவர் வேலையாக தான் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. என்ஜாய் பண்ணுவோம். பகத் ஃபாசில் தான் வேற லெவல் ப்ரோ. ஜென்ரல் ஆடியன்ஸ் ப்ரோ. ஒரு ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க, அது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம் நல்லாயிருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். அப்பப்போ ஒரு இடத்துல தலைவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க, தலைவருக்காக ஒன் டைம் பார்க்கலாம். அவ்வளோ பிஜிஎம் எல்லாம் அனிருத் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆமாம், அனிருத் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், தலைவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் படம் எடுத்து விட்டுரும். கூஸ் பம்ப்ஸ் அது அது இருக்குது, தலைவர் பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் தானே இருக்குது, பரவாயில்ல பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது.